அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நேஸ்திரி பேசுறேன். இன்னைக்கு நாம என்ன தலைப்பு எடுத்துட்டு இருக்கிறோம் சொன்னா திசைகள். திசைகள் எதுக்காக பயன்படுது, அதை நாம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம், நம்ம முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சிறு விளக்கம். இப்ப வந்து திசைகள் எதுக்கு பயன்படுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நம்ம முன்னோர்கள் அதை எப்படி பயன்படுத்தினார்கள் தொடர்ந்து சொல்றேன். நீங்க வந்து எதுக்கு பயன்படுத்துங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா முதல்ல தெரிஞ்சுக்கங்க, தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பூர்வீகத்தை சேர்த்து தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு திசைகள் பயன்படுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, நம்ம கூட்டு போறாரு. கூட்டு போனோன்னு என்ன சொல்லுவாங்க, கிழக்கு பார்த்த வீடு, இது வடக்கு பார்த்த வீடு, இது தெற்கு பார்த்த வீடு என்ன சொல்லுவாங்க. ஆனா அவங்க காட்டின திசை எல்லாம் ஒரே கரெக்டா கிழக்கு பார்த்து இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது வந்து எந்த திசையை நோக்கி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தற்காலத்துல நாம என்ன பண்றோம்னா காம்பஸ் அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்துறோம். இந்த காம்பஸ் கருவி வந்து என்ன பண்ணும், நார்த் சவுத்து கண்டிப்பா வந்து நார்த் சவுத்தா நிக்கும். அதாவது வடக்கு அப்படிங்கிறது வந்து 0 டிகிரி அல்லது 360 டிகிரி, அதாவது 360 முடிச்சு 0 ஆரம்பிக்கிறது வடக்கு. 0 இருந்து 45 டிகிரி வரும்போது அது ஈசான்யம், 45 90 டிகிரி வரும்போது அது கிழக்கு, 90 135 டிகிரி வரும்போது அது அக்னி, 180 டிகிரி வந்தா அது தெற்கு, 225 டிகிரி வந்தா அது நிருதி, 270 டிகிரி வந்தா அது மேற்கு, 315 டிகிரி வந்தா அது வாய்வு, 370 வந்தா வடக்கு. இந்த காம்பஸ் எடுத்துட்டு வந்து நீங்க வந்து வச்சீங்கன்னா இது வந்து உங்களுடைய இடம். இப்படி வந்து நீங்க மூலமட்டம் போட்டு நூல் கட்டியிருக்கிறீங்க, கட்டியிருக்கிற நூல்ல கொண்டு வந்து உங்களுடைய வீட்டினுடைய காம்பஸ் வைக்கிறீங்க. வைக்கும் போது அது வந்து இங்க பாருங்க, இதுதான் நூல், இந்த பாருங்க இந்த சவுப்பு கோடு காமிச்சிருக்குமே, இது வந்து நூல்னு வச்சுக்கோங்க. இது உதாரணமா இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இது வந்து ஒரு கிழக்கு பார்த்த மனை அல்லது வடக்கு பார்த்த மனையை நம்ம சந்திச்சிருக்கோம். தென்மேற்கு மூலையில நம்ம நூலை கட்டியிருக்கோம், அங்க கொண்டு போய் காங்கஸ் காம்பஸை வந்து இப்படி வைக்கிறோம். இப்படி வைக்கும் போது கரெக்டா அந்த காம்பஸினுடைய இது நூலினுடைய அளவும் காம்பஸினுடைய 0 கரெக்டா இருந்ததுன்னா அது இந்த வீடு வந்து நேர் வடக்கு பார்த்து இருக்குதுன்னு அர்த்தம். அதுல நாம கிழக்கு பார்த்து வேணாலும் டோர் வச்சுக்கலாம், வடக்கு பார்த்து வேணாலும் டோர் வச்சுக்கலாம். அதே சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது என்ன பண்ணும், 315 இருந்து 360 உங்க காம்பஸ் வந்து டிகிரி காமிச்சதுன்னா நீங்க என்ன பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு காம்பஸ் டிகிரி காமிச்சதுன்னா நீங்க என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா, உங்களுடைய வீடு வாயு மூலையை பார்த்த வண்ணம் அமைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த கோணம் வந்து எங்க பாக்குது, வாயு மூலையை நோக்கி பாக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க இந்த டோர் இப்படி நேர் திசைகள்ல இருந்தா நீங்க இப்படி வச்சீங்கன்னா இது கிழக்கு, இப்படி டோர் வச்சீங்கன்னா அது வடக்கு. அதே சமயம் உங்க டோர் உங்க கட்டடம் வந்து இப்படி திரும்பி இருந்ததுன்னா நீங்க இந்த திசையில டோர் வச்சீங்கன்னா அது வந்து வாயு மூலையை பார்க்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து அது வந்து என்னது ஆகாது, வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே சமயம் இப்படி திரும்பி இருந்தாலும் உங்களுடைய காம்பஸ் வந்து 0 45 டிகிரி திரும்பி இருந்தா, அப்ப நீங்க கிழக்கு பார்த்து டோர் வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த கிழக்கு பார்த்து வைக்கிற டோர் வந்து அக்னி மூலையை பார்த்துருக்குது, ஆகாது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன ரெமிடி அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த நீங்க வந்து ஒரு கிழக்க பார்த்து வீடு கட்டுறீங்க, அப்ப வந்து நீங்க இப்படி ஒரு காம்பஸ்ல செட் பண்றீங்க, உங்களுடைய காம்பஸ் வந்து 0 45 டிகிரிக்குள்ளேயோ அல்லது 40 டிகிரி 45 டிகிரியோ காமிச்சதுன்னா அது கோண திசை வீடு. இதுக்குள்ள காமிச்சதுன்னா இங்க காமிச்சாலும் இந்த கிழக்கு பக்கம் நீங்க டோர் வைக்க வேண்டியது, ஏன்னா இப்படி ஒரு ரோடு போகுது அப்படின்னா நீங்க கிழக்கு பக்கம் டோர் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களுக்கு வந்து உங்களுடைய கதவு வந்து அக்னி மூல பார்வையா வருதுன்னு அர்த்தம், இது ஆகாது. அதனால என்ன சொல்றோம்னா வடக்கு பகுதியில ஒரு டோர் வச்சுக்கோங்க. பாருங்க இந்த ஸ்கொயர் வந்து நம்ம மாத்த போறதில்ல,
இப்ப இங்க வைக்கிற டோர் வந்து இங்க வச்சா தீந்து போச்சு இது ஈசானியம் பாக்கும் இதுக்கு என்ன செய்வாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிலம் நிறைய இருந்த போது வீட்டையே இந்த மாதிரி சதிரிச்சாங்க நிலத்தை கழிச்சு போட்டுட்டு நேர் வடக்கு வர்ற மாதிரி இப்படி வந்து வீட்டை திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்க நிலத்திலாம் கழிச்சு கரெக்டா நேர் வடக்குக்கு வர்ற மாதிரி வந்து வீட்டை திருப்பி சதிரிப்பாங்க அதுக்கு பேரு சமுக்காவுக்காவ சதிரிக்கிறது அப்படின்னு பேரு இப்ப நாம என்ன பண்றோம்னா நம்ம வாங்குறதே மூணு சிட்டு நாலு சிட்டு வாங்குறோம் அதுல போய் எங்க இடத்த கழிச்சு போட்டு கழிக்கிறது இப்ப நமக்கு வந்து இப்ப வடகிழக்கு பார்த்த வீடு கட்டணும் ஆனா நம்ம டோர் வந்து இப்ப வந்து அக்னி மூலையை பாக்குது பாருங்க நல்லா தெளிவா பாருங்க 90ல இருந்து 135 டிகிரிக்குள்ள இது பாக்குது இந்த ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு டோர் இங்க நீங்க இது பாத்துக்கிட்டு இருக்குதுன்னா நீங்க வந்து இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு டோர் அல்லது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை எங்க வந்துடும் 45 டிகிரிக்குள்ள இருக்கிற வடகிழக்கு மூலையில ஈசானிய பகுதியில வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இங்கிருந்து இதுக்குள்ளார ஏதோ ஒரு இடத்துல வந்துடும் இங்கிருந்து இதுக்குள்ள வர்றது அக்னி இங்கிருந்து இதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்ததுன்னா அது ஈசானியம் அப்ப வந்து நீங்க அக்னியில டோர் வந்தா ஈசானியத்துல ஒரு நட வச்சுக்கங்க சப்போஸ் உங்க டோர் இப்ப நீங்க வடக்க பார்த்து வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்ப வந்து டோர் வந்து இப்படி அமைஞ்சிருது நீங்க வடக்க பார்த்துதான் டோர் வச்சாவணும் வேற வழியில் இப்படி டோர் ரோடு இப்படி இருக்குது இப்படிதான் வைக்கணுங்கிற அமைப்பு இருந்தால் இது வந்து வாயு மூலையை பார்த்துருக்குது அது ஆகாது அதனால இந்த இடத்துக்கு ஒரு டோர் வச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஈசானிய மூலையை பார்த்துரும் அதுக்காகத்தான் வடக்கு ஒரு டோரு கிழக்கு ஒரு டோர் வைங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரி இப்படி இருந்தா கிழக்கு ஒரு டோரு வடக்கு ஒரு டோர் வைக்கிறதுன்னு சொல்றது இது வந்து எதுக்காக இந்த டோர் நாம வைக்கிறோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அக்னி மூலையை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வாயு மூலையை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம டோர் அட்ஜஸ்ட் பண்ணணுமாவே போதும் நம்ம வீட்டை வந்து இடத்தையெல்லாம் கழிச்சு போட்டு கட்டணுங்கிற கணக்கு இல்ல இத வந்து நாம இப்ப கண்டுபிடிக்கல இது வந்து நம்ம முன்னோர்கள் வெள்ளக்கார காலத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பெல்லாம் காம்பஸ் கிடையாது அப்ப அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்குஸ்தானம் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணாங்க அந்த சங்குஸ்தானம் ஒரு அடி உயரத்துல இருக்கும் சங்கு அது வந்து எப்படி செஞ்சுக்காங்கன்னா அது தனி சாப்டர் அதுல நாம இப்ப போக வேண்டாம் இப்ப அதுல வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சூரியன் வந்து வருஷத்துல இரண்டே இரண்டு நாளைக்கு மட்டும்தான் கிழக்கு திசையை நோக்கி உதிக்கும் மற்ற நாட்களிலே கொஞ்சம் வடக்கையோ அல்லது கொஞ்சம் தெற்கையோ மாறிடும் இத வந்து அந்த காலத்திலேயே உத்தராயண காலம் தட்சிணாயன காலம்னு ரெண்டு காலமா பிரிச்சிருக்காங்க இப்ப சித்திரை மாசம் 1ஆம் தேதி நேர் கிழக்குல உதிக்கும் சித்திரையிலிருந்து அப்படியே ஆடி மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் அது வந்து என்ன பண்ணுனா வடக்கு நோக்கி நகர்ந்து ஒரு எண்டுக்கு போகும் அதுக்கப்புறம் திருப்பி ஆடி 1ஆம் தேதி திருப்பி ரிட்டர்ன் திரும்பிடும் அப்படியே திரும்பி வந்து மறுபடியும் வந்து ஐப்பசி 1ஆம் தேதிக்கு வந்து மறுபடியும் வந்து கிழக்கு திசைக்கு வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடும்னா தை மாசத்துக்கு வந்து தெற்கு எண்டுக்கு போயிடும் தெற்கு எண்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து சித்திரை 1ஆம் தேதி இந்த இடத்துக்கே வந்துடும் இப்படி இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுதான் ஒரு வருட காலம் நமக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா தை மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஆடி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற காலத்தை வந்து உத்தராயண காலம்னும் ஆடி 1ஆம் தேதியிலிருந்து தை 1ஆம் தேதி வரைக்கும் வர்ற காலத்தை தட்சிணாயன காலம்னு சொல்றோம் இப்ப இந்த சித்திரை மாசம் 1ஆம் தேதி நம்ம வருஷ பிறப்பா எடுத்துக்கிறோம் ஆடி 1ஆம் தேதியில புண்ணிய நீராடுவோம் தை 1ல மகர சங்கராந்தின்னு வைப்போம் இது எல்லாம் வந்து இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கிறத சார்ந்துதான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் இப்ப அதை விட்டுருவோம் இப்ப இது எதுக்காக நாம இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டா இதுக்கும் நம்ம சாப்டருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த சூரியன் வந்து நாம இந்த இப்ப எந்த மாசத்துல இருக்கோம் இப்ப சப்போஸ் வந்து நாம சித்திரை மாசத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோம் இங்க எங்க சூரியன் வந்து இங்க உதிக்குது இதனுடைய கதிர்கள் வந்து காலையில இப்படி நேரம் நம்ம நோக்கி விழும்போது இந்த இடத்துல ஒரு அடி உயரத்துல ஒரு அமைப்பு வச்சா அதனுடைய மையப்பகுதியில ஒரு கோடு கிழிப்பாங்க அந்த கோடு கிழிச்சாங்கன்னா அந்த மையப்பகுதிக்கும் அந்த அந்த நிழலுக்கும் இடைப்பட்ட இப்படி பாருங்க இப்படி வந்து ஒரு கூம்பு வச்சிருப்பாங்க அவங்க இதுல வந்து மையப்பகுதியில இப்படி ஒரு கோடு கிழிச்சிருப்பாங்க இப்ப வந்து உங்களுக்கு வந்து இதுல காட்டுறேன் இப்படி ஒரு மையப்பகுதியில் ஒரு கூம்பு வச்சிருப்பாங்க இங்க இருந்து சூரிய கதிர்கள் விழுவுது இது வந்து எப்படி விழுவும் இப்படி நேரம் விழுவும் இப்ப வந்து இது எவ்வளவு பண்ணிருப்பாங்க இதுக்கு மைய பகுதிக்கு ஒரு கோடு வச்சிருப்பாங்க
सूर्य कदर्गना पेल वि इंगा नल वि इंगेर नल विल दूर नूर तल कूल्यों मुख्य कारण वे साधारण सूर्य कदर वि सूर्य कदर्य कदर वीडी कटोन मुख्य कारण सूर्य कदिप्रहण मरकाम बेल बटन अमुक आशपड़े अदरव तार नंबर वनकम।